டேஸ்டியான எக் ஆம்லெட் செய்கிறதுக்கு ரெண்டு எக்கை ஒரு பவுலில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, ஹாஃப் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை கல்லில் எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரு வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் ஆனதும் நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த முட்டையில் இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா காஞ்ச தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை சுற்றி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மஞ்சள் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான எக் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.